மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிற அஜித் அண்ட் விஜயோட சேசிங் ரேஸ். லியோவை துரத்த ஸ்டார்ட் பண்ண போற தலை 62. இந்த தலை ஆட வேணாம், நடிக்க வேணாம், சண்டை போட வேணாம். அவர் சும்மா கூலர்ஸ கையில பிடிச்சிட்டு நடந்தாலே போதும், நாங்க அந்த படத்துக்கு கோடி கோடியா கொட்டி கொடுப்போம் அப்படின்னும், 100 நாளுக்கு ஓட வைப்போம் அப்படின்னு வினோதமா சவுண்ட் விடுறது அஜித் ஃபேன்ஸோட ஸ்டைல். அவர் மேல அவங்க வச்சிருக்க வெறித்தனமான ரசிப்பு தன்மையை காட்டுற விஷயம் அது. அந்த வகையில அஜித்தோட அடுத்த படத்தை தாறுமாறா எதிர்பார்க்கிறாங்க. வாரிசு ரிலீஸ்க்கு அப்புறமா லியோல கமிட் ஆகி ஒரு ஷெட்யூல முடிச்சிருக்காரு விஜய். ஆனா அவங்களோட தலைவரோட படம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாத நிலையில ரொம்பவே எரிச்சல்ல இருக்காங்க. ஆனா அவரை கொண்டாட தயங்கினது இல்ல. அந்த வகையில நாளுக்கு நாள் பரபரப்பு ஏற்படுத்திட்டு இருக்க AK-62 படத்தோட அப்டேட் எப்போதான் வரும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் ஆர்வத்தோட எங்கிட்டு இருக்காங்க. அதுக்கேத்த மாதிரியே படம் பத்தி வெளியே வர செய்தி எல்லாமே மீடியாவை கலக்கிட்டு இருக்கு. அதுபடி AK-62 பத்தின அபிஷியல் அப்டேட் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக இருக்கிறதா சொல்றாங்க. இதை டைரக்டர் மகட் திருமேனி தன்னோட சோசியல் மீடியா பேஜ்ல சொல்லிருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன்ல பிரம்மாண்டமான பட்ஜெட்ல உருவாக்க இருக்கிற இந்த படத்துக்கான முன்னேற்பாடு எல்லாமே இப்போ தயாரா இருக்கான். அதுலயும் படத்தோட பேர் அப்டேட் சொன்ன உடனே அந்த டேட்லயே ஷூட்டிங்கும் நடத்த ஸ்டார்ட் பண்ண போறாங்களா. அந்த வகையில சென்னையிலே 10 நாள் இடம் விடாம ஷூட்டிங் நடக்க இருக்கான். அதுக்கப்புறமா ஃபுல் போர்ஸா ஷூட்டிங் நடத்தி முடிக்க பிளான் பண்ணிருக்காங்க. எதுக்காக இவ்வளவு அவசரம் அப்படின்னு பலருக்கும் தோணலாம். ஏற்கனவே படத்தோட டைரக்டர் மாத்தினால ரொம்பவே டிலே ஆயிடுச்சு. இதுல ஷூட்டிங்கும் எழுத்தடிச்சதுனால அஜித் போட்ட பிளானே இப்ப தலைகீழா மாறிடும் அப்படின்றதுக்காக தான் இந்த அவசரம். அப்படி என்ன திட்டம் அப்படின்னா, AK-62 படத்தை லியோட மோதிரத்துக்கு அஜித் ஆசைப்படுறாரா. ஏற்கனவே துணிவு வாரிசு படங்கள் நேருக்கு நேர் மோதி தமிழ்நாட்டையே ஆதரவச்சுது. அதுலயும் துணிவுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் எல்லாம் அஜித்தை ரொம்பவே குஷியாக்குச்சுன்னு சொல்லலாம். அந்த தைரியத்துலதான் அவர் இப்ப அடுத்த படத்தையும் விஜய் கூட மோதிரத்துக்கு விரும்புறாரு. இனிமேல் இந்த போட்டியை தொடரலாம் அப்படின்ற முடிவிலையும் அவர் இருக்காரா. அஜித்தோட இந்த கண்டிஷனை கேட்ட ப்ரொடக்ஷன் தரப்பு இப்ப அவசர ஆலோசனையில இருக்காங்களாம். ஏன்னா இப்ப படத்தை ஆரம்பிச்சா குறிப்பிட்ட மாசத்துக்குள்ள முடிக்க முடியுமா அப்படின்ற பயம் தான் காரணம். அது மட்டும் இல்லாம விஜயோட லியோ படத்தோட ஷூட்டிங் இப்போ ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. வர மே மாதம் லாஸ்டுக்குள்ள ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்த கட்ட ஒர்க் எல்லாம் ஆரம்பிக்கும். லோகேஷ் கனகராஜ் ரொம்ப தீவிரமா இருக்காரா. இந்த சூழ்நிலையில ரெண்டு படமே மோதுறது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது தெரியல. ஆனாலும் ஃபேன்ஸ் மறுபடியும் ஒரு நேரடி தாக்குதலை பாக்குற ஆர்வத்துல இருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம்.